Hello viewers, I am Mythili. In 11th Max, Combinotorics and Mathematical Induction, la example 4.40 in the video, la paakalam. Question paarenga. How many parts are there to start from a start to end on a 6x4 grid as shown in the picture? So, avanga picture kuduttaanga. Inga start agudhu, inga end agudhu. So, evlo pathways la pov mudiyum appdin ken solli kekkuran. So, evlo pathways la pov mudiyum, avangale or example la or pathway appdi kuduttirukanga. எவ்வளோ பாத்வேஸில் போனாலாம் இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படி போய் இங்கே போய் போகலாம், இல்லை இங்கே மேலேயே போயிட்டு அப்படியே மேலேயே போயிடலாம், இங்கே கீழேயே போயிட்டு அப்படி மேலே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பாத்வேஸில் போக முடியும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு இங்கேருந்து இப்படியும் போகலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது, எத்தனை ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஹாரிசான்டல் லைன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வரதெல்லாம் ஹாரிசான்டல், வெர்டிக்கல்னால் ஸ்ட்ரெயிட்டாக வரதெல்லாம் வெர்டிக்கல் லைன்ஸ். அவங்க கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இது ஹாரிசான்டல் லைன், ஹாரிசான்டல் லைன், ஹாரிசான்டல் லைன், ஹாரிசான்டல் லைன். ஸோ நாலு ஹாரிசான்டல் லைன், இங்கே ஃபோர் வந்திருக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 வெர்டிக்கல் லைன், அப்புறம் 2 ஹாரிசான்டல் லைன். ஸோ இங்கே ஹாரிசான்டல் லைன் மொத்தமே நம்மளுக்கு 6, இங்கே வெர்டிக்கல் லைன் மொத்தமே 4. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலில் போகணும், அப்புறம் வெர்டிக்கலில் போகணும், எப்படி எடுத்தாலுமே 6 ஹாரிசான்டல் லைனை க்ராஸ் பண்ணணும், 4 வெர்டிக்கல் லைனை க்ராஸ் பண்ணணும். ஸோ ஹாரிசான்டல் லைன் மொத்தமே 6 இருக்குது, வெர்டிக்கல் லைன் மொத்தமே 4 இருக்குன்னா இதை இவங்க இப்படி கிராஸ் பண்ணி தான் போயாகணும். ஸோ டோட்டலாக எத்தனை கிராஸ் இருக்கும்னா 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீங்கள் எந்த பாத்வேயில் போய் ரீச் ஆகணுன்னாலுமே உங்களுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் 10 கிரிட்டை கிராஸ் பண்ணி ஆகணும். 1 இப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மேலே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, அப்புறம் 1, 2, 3, 4. ஸோ 6, 4, 10, அதே 6 ஹாரிசான்டல் லைன், அதே 4 வெர்டிக்கல் லைன். ஸோ எப்படி நீங்கள் போகணுன்னாலும், இந்த ஷார்ட்டஸ்ட் வேல எப்படி போகணுன்னாலும் 6 ஹாரிசான்டல் லைனும் 4 வெர்டிக்கல் லைனும் நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ க்ராஸ் பண்ணணும்னா 10 க்ராஸ் பண்ணுறதுனால இதோட பாசிபிலிட்டி எப்படி எழுதணுன்னா, பாத்வேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாத்வேஸ் வந்து டென் ஃபேக்டோரியல் பை, இன்கேஸ் ரிப்பீட்டேஷன் இருந்தால் ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியல் போடணும். அப்படி பார்த்தா இங்கே 6 ஹாரிசான்டல் 4 வெர்டிக்கல் போது 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் நம்ம இதை போட்டாகணும். ஸோ எத்தனை ஹாரிசான்டல் லைன் இருக்குது, எத்தனை வெர்டிக்கல் லைன் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட டோட்டலை மேலே எழுதிக்கோங்க, பை ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியலை கீழே எழுதிக்கோங்க. எப்போவுமே ரிப்பீட்டேஷன் வந்தால் பை ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியல் நீங்கள் போட்டாகணும். இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 10 வந்து 10 × 9 × 8 × 7, இங்கே 6 முடியறதுனால 6 ஃபேக்டோரியல்னு போட்டிங்கன்னா செம் ஈஸியாக போயிடும். பை 6 ஃபேக்டோரியலில் பிரிக்க வேணாம், ஆனால் 4 பிரிச்சுக்கலாம், ஏன்னா 4 கேன்சல் ஆகிறதுக்கு இது இல்லை. ஸோ 4 × 3 × 2 × 1. இப்போ 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம், 4 2s are 8 கேன்சல் பண்ணிக்கலாம், 3 3s are 9 கீழே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 3s are 21, 21 × 10 வந்து 210. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 210 பார்ட்ஸில் அவங்க வந்து போய் ரீச் ஆக முடியும் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு. ஸோ ரொம்ப ஈஸி சம் தான், நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான் போட்டுக்கணும், எவ்வளோ ஹாரிசான்டல் லைன் இருக்குது, எவ்வளோ வெர்டிக்கல் லைன் இருக்குதுன்னு நீங்கள் கால்குலேஷனை போட்டு சம்மை போட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.